அவினாசி அருகே லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் வாலிபர்கள் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஆத்தூர் அருகே உள்ள நரசிம்மபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் கோவையில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். பிரதீப்பும் அவரது நண்பர் யுவராஜும் ஈரோட்டிலிருந்து கோவைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவினாசியை அடுத்த நம்பியாம்பாளையம் அருகே முன்னாடி சென்று கொண்டிருந்த லாரி மீது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் மோதியது. இதில் படுகாயமடைந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை காவிரி ஆற்றில் பக்தர்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். கீரை, பச்சரிசி, தேங்காய், எள் போன்ற நவதானியங்களை கொண்டு முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் போர்வெல் மூலம் தண்ணீர் நிரப்பி பக்தர்கள் அதில் புனித நீராடியது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானலில் மூன்றாவது நாளாக நீடிக்கும் கடும் பனியால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலைச்சாலைகளில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கு ஏந்தியபடி செல்கின்றனர். நகர் முழுவதும் ஈரப்பதமான தட்பவெப்ப நிலை இருப்பதால் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தனது மாமியாருடன் ஏற்பட்ட சண்டையால் கோபத்தில் பெண் ஒருவர் தனது 2 வயது குழந்தையை மாடியில் இருந்து கீழே தூக்கி வீசிய காட்சி லெஞ்சை பதற வைப்பதாக உள்ளது. டெல்லியில் புல் பிரகலாத்பூரில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இரக்கமற்ற இந்த செயலில் ஈடுபட்டவர் நிதின் குப்தா என்பவரின் மனைவி சோனு குப்தா ஆவார். மாமியாருடன் ஏற்பட்ட சண்டையில் கோபமடைந்த சோனு தன் கையில் வைத்திருந்த குழந்தையை முதல் மாடியிலிருந்து தூக்கி வீசினார். இந்த காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. மாடியிலிருந்து வீசப்பட்ட குழந்தையை மாமியார் காப்பாற்றியுள்ளார். இருப்பினும் குழந்தையின் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் இதுவரை சோனு கைது செய்யப்படவில்லை. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. இதனால் சோனுவிற்கு மனநல சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருப்பூரில் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் முத்து என்பவர் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிகழ்வு அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. முத்தனம்பாளையத்தை அடுத்த சரஸ்வதி நகரில் வசித்து வந்த முத்து இன்று காலை தனது வீட்டின் பின்புறம் உள்ள மாட்டுத் தொழுவத்திற்கு பால் கறக்க சென்றுள்ளார். இந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டு கைகள் கட்டப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவரது உடல் அருகில் பிரதமர் மோடியின் புகைப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. தகவல் அறிந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். இதனிடையே கொலை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள கடைகளை அடைக்க வேண்டும் என பாஜகவினர் வலியுறுத்தியதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் பசுவதையை தடை செய்ய கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் பசுவதைக்கு தடை உள்ள மாநிலங்களில் இருந்து மாடுகள் அதிக அளவில் கடத்தப்பட்டு கொல்லப்படுகிறது என கூறப்பட்டது. எனவே அனைத்து மாநிலங்களிலும் பசுவதை தடுப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என கூறினார். இதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் மாடுகளை கடத்துவதற்கு எதிராக ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டியதோடு அனைத்து மாநிலங்களையும் பசுவதைக்கு எதிராக சட்டம் இயற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாது என கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. காட்டு யானைகளால் விளைநிலங்களில் ஏற்பட்ட தேசத்திற்கு இழப்பீடு கொடுக்க வனத்துறை அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குடியாத்தம் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். குடியாத்தத்தை சுற்றியுள்ள வனப்பகுதியில் சைனகுண்டா, கொத்தூர், பத்திரப்பள்ளி, அறவட்லா, கோககல்லூர் போன்ற கிராமங்களில் நெல், வாழை, கரும்பு, தென்னை உள்ளிட்டவை பயிரிடப்பட்டுள்ளன. குட்டிகளுடன் வரும் காட்டு யானைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு இழப்பீடு வழங்குவதற்கான சான்றிதழ் கொடுக்க வனத்துறை அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கூறியுள்ளனர். யானத்தால தாங்க முடியல, கைனி பண்றோம், வாழை செடி நடுறோம், இது சுனப்பில்லு கேவுரு எல்லாம் நட்டாலே 6 மணி 7 மணிக்கான யானை வந்துடுது சார். நாங்க எப்படி சார் பண்ணிக்கிறது? இந்த விவசாயம் செஞ்சாதான் சார் நாங்க சாப்பிட முடியும். விவசாயத்துல நாங்க ஒண்ணுமே இல்ல சார். நாங்க செல வச்ச துட்டு கூட எடுக்க முடியல சார். யானை பன்னி மானு குரங்கு எங்களால எப்படி சார் நாங்க பழிக்கிறது?